ப்ரைமரி ஸ்கூலில் இருக்கும்போது நான் அத்லெட்டிக்ஸ் இருந்தேன். இப்போ அத்லெட்டிக்ஸில் பி டிவிஷனில் சாம்பியனாக இருந்தேன். லாங் ஜாமான் அந்த 100 yards, அந்த டைம் 100 மீட்டர் 100 yards, அப்புறம் 220 yards, அந்த மாதிரி ப்ரைமரி ஸ்கூல் ரெடிமா ஸ்கூலில் படித்தேன். அப்போ பி டிவிஷனில் சாம்பியனாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலில் வந்து ஃபுட்பால் டீமில் படம் வச்சுருக்கேன், ஃபுட்பால் டீமில் சேர்ந்தேன். அதுலேருந்து அந்த ஃபுட்பால் எனக்கு வந்து ஒரு ஆசை இருந்தது. அதே டைமில் ரேஃபல்ஸுக்கு போகும்போது ரேஃபல்ஸ் செகண்ட் டீம்ல நான் கொஞ்சம் உடம்பு வந்து அதாவது ரொம்ப பெரிய இதாக இல்லை, நான் பி டீம் விளையாண்டேன். ஆர்ஐ வந்து பி டீம் விளையாண்டேன், அதுவும் ஒரு படம் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் அந்த டைமில் ஃபுட்பால் விளையாண்டேன், ஜாலி லேட்ஸ்க்கு, அப்புறம் ஜாய்ஃபுல் இந்தியன்ஸ் ஒரு கிளப் வச்சுருந்தோம். ஃபேரப்பாக்கில் போய் பார்த்தீங்கன்னா 365 நாள் இந்த டீம்னு சொல்லுவாங்க நம்மள. ஏன்னா ஒரு வாரத்தில் 2-3 மேட்ச் இருக்கும். ஒரே டீம் வந்து கிரவுண்ட் நம்பர் 5, கிரவுண்ட் நம்பர் 2, ரெண்டு விளையாட்டு ஒரே கிளப் தான். ஒரு விளையாட்டுக்கு 22 பிளேஸ் வேணும், 22 ரிசர்வ்லாம் சேர்த்தா 30 பிளேஸ் வேணும். 30 பிளேஸ் வச்சுட்டு ஒரு டீம் நடத்தணும். கிரவுண்ட் நம்பர் 2 வந்து ஒரு டீம் விளையாடுவோம், கிரவுண்ட் நம்பர் 5 அதே டைமில் 5 o'clockல் வந்து ஃபேர பார்க்கல பண்ணிங்கன்னா நம்மளை என்றைக்கும் பார்ப்பேன். ஒரு டைமில் சொல்லுவாங்க, சந்திராவை பார்க்குறந்தா ஃபேர பார்க்கல போனால் பார்க்கலாம், சந்திரா ஒரு டாயின் ஃபேர பார்க்குன்னு சொன்னாங்க அந்த காலத்தில். அந்த வயசு வந்து என்ன ஒரு 18-19 வயசு, 20 கல்யாணம் பண்ண வரைக்கும். அதுக்கப்புறம் தான் ஃபுட்பால் வந்து விளையாட ஸ்டாப் பண்ணிட்டு ரெஃபரிங் எடுத்தேன். ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க எஃப்ஐஎஸில், என்ன எப்படி தான் இவங்களாம் நடத்துகிறாங்க, எப்படி தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு ஒரு அந்த மீட்டிங் நான் ஜாலியாட்ஸுக்காக போயிருந்தேன். அந்த டைமில் வந்து திடீர்னு ஐ ப்ரொப்போஸ் மிஸ் சந்திரா டு டூர்னமெண்ட் கமிட்டி. எனக்கு யாருமே தெரியாது என்னடா இது, சரி டூர்னமெண்ட் கமிட்டியில் போயிட்டேன். அப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா டூர்னமெண்ட் செக்ரட்டரி ஆக்குறாங்க. என்னோடய வேலை வந்து ஜலமதா செடியில் நடக்கிற கேமை நான் பார்த்துட்ருப்பேன். வேலை முடிஞ்சு ஒரு 6 o'clock போனால் அது அங்கே முக்காசி 7 மணிக்கு 8:30 மணிக்கு தான் படம் கார்பந்து விளையாட்டு. நான் உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். இந்த ரெஃப்ரிங் பண்ணுறது சில டைமில் கம்ப்ளைண்ட்ஸ் வரும், ரெஃப்ரி சரியில்லை, கேம் வந்து திடீர்னு அபேண்டன் ஆகிடும், அதாவது சண்டை போடுவாங்க, இது போடுவாங்க. என்னடா இது, எப்பயுமே கேம் எப்படி போகுதுன்னு எனக்கு ஒரு இது. சரி இவங்கள வந்து நான் ஒரு ரெஃப்ரியில், அதாவது எனக்கு பேட்ச் இல்லை, எனக்கு லாஸ் அந்த கேமும் தெரியாது, எப்படி இவங்கள்ட்ட போய் நான் சொன்னேன் ஐயோ ரெஃப்ரி, ஐயோ குவாலிஃபை ரெஃப்ரி கேட்பாங்கன்னு சொல்லி ரெஃப்ரி கோர்ஸ் எடுத்தேன் 1966 போல். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் வந்து ஒரு ரெஃப்ரிக்கு 5 வழி தான், ஒரு லைன்ஸ் போகும் 3 வழி தான், 11 வழி தான். அப்போ ஒரு 400 ரெஃப்ரியாக இருக்கும் லைன்ஸ் ஆரம்பத்தில். என்னோடய குருவெல்லாம் ஆர்த்தம்ல சுப்பையா, ஜி சுப்பையா காலமானாரே, பாலா மேனன், நம்ம பராமோட அப்பா மோகனவேலு, பராம இருக்கிற பராம இந்த இது இந்தியன், பராமோட அப்பா மோகனவேலு, கேவி மேனன், அப்புறம் சோங்லியன் சென், மேஜோ அவங்க இவங்கெல்லாம் வந்து சீனியர் ரெஃப்ரி அந்த டைமில். அப்போ நான் குட்டி ரெஃப்ரி சுப்பையாவோடலாம் சேர்ந்துக்கிட்டு அப்போ 1967 ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மூலமாக அந்த டைமில் வந்து 72 வந்து வெள்ளக்காரங்கன்னா ரிட்டையர், 68 வந்து இந்த விட்ராவல் அனௌன்ஸ் பண்ணாங்க பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் எல்லாம் வந்து. அப்போ அந்த டைமில் வெள்ளக்கார ரெஃப்ரி இருந்தாங்க சிங்கப்பூரில், ஆர்ஐஎஃப் செலக்டா, ஆர்ஐஎஃப் சென்னி நேவல் பேஸ்லேருந்து அங்கேயும் ரெஃப்ரி வெள்ளக்கார ரெஃப்ரி இருந்தாங்க. இவங்கெல்லாம் போக போக ஷார்ட்டேஜ் ஆஃப் ரெஃப்ரிஸ் இருந்தது ஃபிஃபா ரெஃப்ரிஸ்க்கெல்லாம். அதான் என்னோடய ப்ரொமோஷன். நான் வந்து 13 மாதம் ஆக்சுவலி வந்து ஒரு கிளாஸில் வந்து குறைஞ்சது 2 வருஷம் இருக்கணும். நான் 13 மாதத்துலேயே ப்ரொமோட்டட் டு கிளாஸ் 2, அப்படியே கிளாஸும் வந்துட்டு வித்தின் 5 இயர்ஸ் வந்து நான் குவாலிஃபை ஃபார் ஃபிஃபா ரெஃப்ரி ஆல்ரெடி. அப்புறம் ஃபிஃபா ரெஃப்ரி ஆன மை ஃபர்ஸ்ட் மேட்ச் வாஸ் தி சென்ட் மீ டு பேங்காக் டு டூ குவீன்ஸ் கப். அது இஸ் நாட் அதாவது அது இன்டர்நேஷ்னல் ரெஃப்ரி தான், பட் அந்த கேம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க பிகாஸ் நாட் இன்டர்நேஷ்னல். மை ஃபர்ஸ்ட் பிரேக் கேம் இன் 1977. நான் வந்து இதுக்கு போனேன் குவைட் போனேன், சாரி பெக்டட், இது நம்ம இது சொல்கிறோம் என்னது ஈராக் ஃபர்ஸ்ட் டைம். அங்கே போய் அந்த டைமில் வந்து 2 மேட்சஸ் செய்யணும், அந்த 2 மேட்சஸை ரெஃப்ரிஸ் இன்ஸ்பெக்டர் பார்ப்பாங்க. அப்படி அந்த 2 மேட்சஸ் நீங்கள் நல்லா செஞ்சீங்கன்னா தென் ஒன்லி தே கிவ் த பேட்ச், ஃபிஃபா பேட்ச் கிடைக்கிறது. 2 மேட்சஸ் யூ மஸ்ட் டூ
The inspectors vandu paathu, okay, this is a freeze, okay, pass. So when I went to Iraq, I did 3 matches, I got my FIFA badge.